வீட்டுக்காரங்க பொருள் சந்தோஷம் எல்லாத்தையும் வீட்டில் பல பிரச்சனை செல்வாக்கிய பிரகாரம் நிம்மதி எல்லாத்தையும் ஆளாகுது. வந்தது வந்தது போனது போனதுன்ற கதியில் இருக்குது. நம்ம வீட்டை என்ன செல்வாக்கானாலும் அந்த அம்மன் அருவா சொல்ற அந்த அம்மாவை கொண்டு போய் பாருங்கம்மா. நம்ம வீட்டுக்காரர் கேட்டு போச்சு, இதை உங்களோட தொழில் தாக்கிய மாதமாக உங்களோட தொழில் எடுத்து சொந்தமாக தொழில் செய்யலான்னு பார்த்தாலும் இதை அந்த தொழில் கொண்டு நிம்மதி இருக்குமா. என் மருமகள் வந்து இதை மாமனார் வருவியா சுப்பிரமணியான்னு என் பெரிய பொண்ணுடைய சமந்து வரலையா சகோதரி மாமன் பார்த்தது வா அம்மா வரலையா பெரிய மருமகள் என் நடுமா இருந்த என் சின்ன மருமகள் வா என்னால பேச முடியல. நிம்மதியோட வாழ்க்கை எனக்கு பயமாவே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா அந்த ஆளாட்ட நான் நின்றுட்டு அந்த கிச்சன் பக்கம் நான் போவேன். ஏதோ அந்த பூஜை அறையில் நான் புரிய தண்ணி அந்த கோர்த்துக்கு வாழ்க்கை இருக்கு புரியுதா. அந்த கேட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். அந்த நிலைமைக்கு தான் பயப்படுறேன். திரும்ப வந்தால் என் பிள்ளைக்கு அதெல்லாம் சாதம் கேடாதுமா. அந்த நிலைமைக்கு தெரியும் உனக்கு வேணும்னு சொன்னால் இந்த அம்மா சரிக்காக தெரியும். இந்த மாமன் கண்டு வெங்கத்தை தொட்டு பார்த்து இந்த அப்பனோட வெங்கத்தை தொட்டு நிம்மதியோட